நடைபெற்ற தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், சிபிஎம் மாநில தலைவர் கே பாலகிருஷ்ணன், சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். ஆளுநர் பதவி விலக வேண்டும், ஆளுநர் பதவியே தேவையற்றது, ஆளுநர் பதவிக்கு தகுதியற்றவர் ஆளுநர் ரவி என்பது போன்ற கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூட்டத்தில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக ஆளுநர் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் வடிவம், அதனை துணிச்சலாகவும் வெளிப்படுத்துகிறார். ஸ்டெர்லைட்டை எதிர்க்கிறவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு போராடினார்கள் என பேசுகிறார் ஆளுநர். மக்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்திய ஆளுநர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். இதைத் தொடர்ந்து சிபிஎம் மாநில தலைவர் கே பாலகிருஷ்ணன் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவுக்கு இப்போது வழங்கிய ஒப்புதலை 4-5 மாதங்களுக்கு முன்பு வழங்கியிருந்தால் 50 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். பலர் இன்று சொத்துக்களை இழந்து வீதியில் நின்றிருக்கிறார்களே, அதற்கு ஆளுநர்தான் பொறுப்பேற்க வேண்டும். தமிழகத்திற்கு துரோகம் இழைப்பவர்கள் ஆளுநர் ரவி மட்டுமல்ல, துரோக குற்றத்திற்கு அதிமுகவும் துணை போகிறது. என்ன நடந்தாலும் சரி என்று அதிமுகவும் பாஜகவும் ஆளுநருக்கு காவடி தூக்குகிறார்கள் என ஆவேசமடைந்தார். சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன், ஆளுநர் ரவிக்கு அரசியலமைப்பு என்ன சொல்கிறது, சட்டம் என்ன சொல்கிறது என அனைத்தும் தெரியும். தூங்குபவர்களை எழுப்பலாம், ஆனால் தூங்குவது போல் நடிப்பவர்களை கிளப்பவே முடியாது. ஆளுநர் ரவி தொடர்பாக குற்றச்சாட்டு பட்டியலை குடியரசுத் தலைவரிடம் எம்பிக்கள் வழங்கியிருக்கின்றனர். குறைந்தபட்சம் விசாரிக்க வேண்டாமா? அவர்கள் கேட்க மாட்டார்கள். டெல்லி முதலாளிகள் குடைச்சல் கொடுக்கவே ஆளுநர் ரவியை தமிழகத்திற்கு அனுப்பியிருக்கின்றனர் என குற்றம் சுமத்தினார். அதைத் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், இது ஆர் எஸ் எஸ் ஆர் என் ரவிக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம், இந்த ஆர் எஸ் எஸ் கும்பலின் ஆட்டம் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது, ஆளுநருக்கு கொஞ்சம் அறிவுரை வழங்குங்கள் என குடியரசுத் தலைவருக்கு திமுக தரப்பு கடிதம் கொடுத்திருப்பதாக கருதுகிறேன். இந்த அடாவடி ஆர் எஸ் எஸ் ஆர் என் ரவியை டிஸ்மிஸ் செய்ய சொல்லி குடியரசுத் தலைவருக்கு திமுக தரப்பில் கடிதம் தந்திருக்க வேண்டும். ஜனநாயக முறையில் கண்டன பொதுக்கூட்டம் நடக்கிறது, ஆனால் இனி இந்த இயக்கம் ஜனநாயக ரீதியாக மட்டும் போராடாது என எச்சரித்தார். மேலும் இதுகுறித்து பேசிய திருமாவளவன், ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு ஆர் எஸ் எஸ் தொண்டர். பல மாநிலங்களில் ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள்தான் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆர் எஸ் எஸ் என்ற பயிற்சி பட்டறையில் வளர்ந்தவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதற்கு ஆர் என் ரவி ஒரு எடுத்துக்காட்டு. அவர்களுக்கு மாநில அரசுகளின் மீது முரண்பாடுகள் உண்டு. மாநில அரசுகளே இருக்கக்கூடாது, பிராந்திய கட்சிகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடாது, இந்தியாவின் பெயரை மாற்ற வேண்டும், இந்தியாவுக்கு அரச மதத்தை நிறுவ வேண்டும், தேசிய கொடியை காவி கொடியாக மாற்ற வேண்டும் என்பது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் திட்டம் என்றார். தொடர்ந்து பேசிய ஆர் எஸ் பாரதி, April 10 காலை ஆளுநரை கண்டித்து தமிழ்நாடு முதல்வர் தீர்மானம் கொண்டு வருகிறார். 2 நேரத்திற்குள்ளாக ஆன்லைன் சூதாட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் தருகிறார் ஆளுநர் ரவி. ஆக பயந்து போய் நடுங்கி அதனை செய்திருக்கிறார். மீதமுள்ள மசோதாக்களுக்கும் ஆளுநர் ஒப்புதல் வழங்கியே ஆக வேண்டும் என்றார். எம்பி கனிமொழி, ஆளுநர் பதவி என்பது அலங்கார பதவியே. நமது பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நமது சித்தாந்தங்களை கொச்சைப்படுத்தி மக்களின் போராட்டமான ஸ்டெர்லைட் போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிறார் ஆளுநர். இந்த பொதுக்கூட்டம் இதோடு நிற்கப்போவதில்லை, நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் என கொந்தளித்தார். இதுகுறித்து திமுக வட்டாரங்களில் பேசிய போது, தமிழ்நாடு ஆளுநர் திமுகவின் எதிர்வினைகளுக்கு அடிபணிந்ததால்தான் ஆன்லைன் சட்ட மசோதாவுக்கே ஒப்புதல் வழங்கினார். மேலும் இந்த கண்டன பொதுக்கூட்டம் அதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக அமையும், மீதமுள்ள மசோதாக்களுக்கும் ஒவ்வொன்றாக ஒப்புதல் வழங்குவார் என எதிர்பார்க்கிறோம் என்றனர். நம்முடன் பேசிய அரசியல் பார்வையாளர்கள், இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலமாகவும் கடுமையான அதிருப்தியை தமிழ்நாடும் அரசியல் கட்சிகளும் முன்வைத்திருக்கின்றனர். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கைகளுக்கெல்லாம் ஆளுநர் செவி சாய்க்கிறாரா, அரசுடனான மோதல் போக்கை கைவிடுகிறாரா என்பது வரும் நாட்களில் ஆளுநரின் செயல்பாடுகளை பொறுத்ததே என்றனர்.